श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद् गीता 15वें अध्यायम् पुरुषोत्तम योगम 4वें श्लोकम् ततः पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गतान् निवर्तन्ति भूयः तमेव चाद्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसृता पुराणी। भगवान श्री कृष्णर अर्जुन की तत्वोपदेश ज्ञान उपदेश अंद वसारमने वृक्ष वर्णन पड़ीर इंसारमने वृक्ष मूलम वी परब्रह्म परब्रह्मन माया शक्ति பல சாக்கைகளா பல இலைகளா பல சின்ன சின்ன புஷ்பங்களாக விகசிக்கிறது. இந்த சாக்கைகள் வந்து அதுக்கு பிறகு அதனால் வர விஷய பிரவாலாக அநேகமான விஷய வாசனைகளினால் அதோடைய மூலம் வேர்கள் எல்லாம் பல பலதாக விஸ்தரிக்கிறது. அப்படின்னா பகவான் சிருஷ்டிக்கும் போது அவர் ஒன்று தான் மூலம், ஆனால் அதுக்கு பிறகு அவர் பிரவேசமாகி எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே வியக்தமாகும் போது அங்கே ஜீவபாவம் உருவாகி அந்த ஜீவனை உருவாக்குற அநேக ரூட்ஸ் வந்து மனுஷலோகத்தில் அந்த மனுஷனை பந்திக்கிறது. கர்மானுபந்தினி மனுஷலோகே அனி 3வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இந்த 4வது ஸ்லோகத்தில் 3வது ஸ்லோகத்தில் ஒரு சாதனம் இப்போது இந்த சம்சாரம் அனை விருட்சம் நமக்கு தொந்தரவு கொடுக்காம இது நமக்கு பந்தமாகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ஜீவன் வந்து தான் ஜீவன் இல்லை, தான் பரமாத்மானே தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சம்சாரம் பாட்டுக்கு இந்த காணப்படுற உலகம் அது அப்படி தான் இருக்கும். காணப்படுற உலகம் ஜெகத்தில் அப்படி தான் இருக்கும். ஆனால் தனியாக அந்தந்த ஒரு ஜீவன் அந்தந்த சரீரத்தில் இருக்கிற மனிதன் வந்து தான் ஜீவன் இல்லை, நான் பரமாத்மாவே தான் உணரணும், அவ்வளவுதான். அந்த பிரயத்தனத்துக்காக செய்ய வேண்டிய முதல் சாதனம் வந்து சம்சாரத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ அசங்கமாக இரு. சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒட்டுக்காத மாதிரி அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவா. அப்படின்னா எந்த காரணத்தினாலையும் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் எந்த ஒரு வஸ்து மேலேயும் ஆசக்தி வச்சுக்காதோ அது சத்தியமனை நம்மாமே இரு, அவ்வளோதான். இரு, நம்மாமே இரு. அந்த இருந்து நம்மாமே இருக்கிறதே 1% கூட நம்பக்கூடாது. ஏ, இது வந்து ரியாலிட்டி இல்லாத ஸ்டெபிலிட்டி இல்லாத இந்த உலகத்தில் பரதெல்லாம் பியூட்டி வெரைட்டி நாவலிட்டி எல்லாம் காணப்பட்டால் கூட ரியாலிட்டி இல்லையே, ஸ்டெபிலிட்டி இல்லையே. அதனால் அசங்கமனே அந்த தைலம் நீ பூசிக்கோ, வைராக்கியமனே மஞ்சள் தூள் நீ பூசிக்கோ. அதனால தான் மஞ்சள் கலர் வந்து வைராக்கியத்தை சின்னமாக சொல்லுவான். சரி, அப்படி இருந்து அசங்க சாஸ்திரேன அனேது முதல் சாதனமாக பகவான் இங்கே சொல்லியிருக்காரு. அப்புறம் 4வது ஸ்லோகத்துக்கு வரும்போது முதல் வரியில் வந்து பகவான் வந்து சரி அசங்கமாக இருந்துட்டு அப்புறம் மனசினை எப்படி எதில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா முதல் சொன்னது வந்து கர்மயோக சாதனா,
ரெண்டாவது வந்து ரெண்டாவது வரியில் வந்து எடுத்துக்கிறோம். நாலாவது ஸ்லோகத்தில் ரெண்டாவது வரியில் என்னென்னா, உபாசன யோக பக்தி யோகத்தினை சாதனை பண்ணணும், பகவானுக்கு சரணாகதி பண்ணுறது. தமேவ புருஷம் பிரபத்தியே அப்படின்னு ரெண்டாவது சாதனை கொடுத்தார். மூணாவது சாதனை வந்து அந்த கர்மயோகத்தினாலையும் பக்தி யோகத்தினாலையும் நீ ஜானம் அடையணும், ஜான யோகத்துக்கு வரணும் அப்படின்னு பிரம்ம விசாரம் பண்ணணும். பிரம்ம விசாரம் பண்ணணும், அந்த விசாரணை பண்ணாமே விசாரணை பிரம்ம விசாரணை பண்ணாமே உனக்கு சத்தியம் வந்து ரொம்ப உறுதியாக தெரியாது, நீ சத்தியத்தினை உணர முடியாது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் அப்போது இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா அசங்கத்துவம், சரணாகதி, அப்புறம் பிரம்ம விசாரணம் மூணு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கர்மயோகம், பக்தி யோகம் அண்ட் ஞான யோகம், இதுதானே எல்லா சாஸ்திரம் உபனிஷத்து பேசுகிறது அப்படி சொல்லி. யார் அந்த பிரம்மம்னு சொன்னால், அந்த பிரம்மம் வந்து இந்த நாலாவது ஸ்லோகம் ரெண்டாவது வரியிலோ கடைசி பாகத்திலோ யதக யாரிலிருந்து பிரவிருத்திஹி பிரசுருதா புராணி, எந்த மூல காரணத்தில் வந்து எந்த காரண புருஷனு வந்து இந்த மாயக்கும் ஆதாரமாக இருந்து தான் மாயாவியாக இருந்து இந்த சம்சாரமன விருட்சத்தினை அப்படி தனக்குள்ளே காட்டுறாரோ, தனக்குள்ளே காட்டுறாரோ அந்த காரண புருஷரனே, அந்த காரண புருஷத்துக்கு நம்மளை நம்ம அர்ப்பணம் செஞ்சுக்கணும், அர்ப்பிக்கணும். அப்படி அர்ப்பித்தா இந்த மூணு யோகங்களையுடைய காரணத்தினால உனக்கு முதல்ல சித்த சுத்தி ஏற்பட்டு, சித்த ஏகாகிரத்தை ஏற்பட்டு, அந்த பிரம்ம விசாரணத்துக்கு மனசு பூர்ணமாக ஈடுபட்டு புத்திலும் அந்த தெளிவும் ஏற்படும், முக்தி, ஜீவன் முக்தி, ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லார். அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி அஞ்சாவது ஸ்லோகத்தில் இப்போது இந்த மூணு யோகங்கள் உள்ள அந்தர்கதமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு, மூணு யோகங்களுக்குள்ள பகவான் வந்து அஞ்சு விஷயங்கள் சேர்ந்து அதிலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5-point ப்ரோக்ராம் சாதனைகள் கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, எந்தெந்த இந்த குணங்கள் குவாலிட்டிஸ் இருந்தால் அந்த மனிதன் அந்த ஜீவனை வந்து இந்த ஞானத்தினை பரமபதத்தினை அந்த பதமனே வார்த்தை இங்கேயும் உபயோகப்படுத்த, தத பதம் அந்த பதம்னா அந்த அபோர்டு அந்த சத்தியத்தினை உணர முடியுமோ அதுக்கு வேண்டிய விஷயங்களை நானும் சொல்கிறேன்னு பகவான் அஞ்சாவது ஸ்லோகத்தில் அஞ்சு சாதனைகள் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். நிர்மானமோகாஜிதசங்கதோஷாஹ அத்யாத்மநித்யா வினிவிருத்தகாமாஹ த்வந்த்வைர்விமுக்தாஹ சுகதுக்கசங்க்னைஹி கச்சந்திய மூடாஃப் பதமவ்யயம் தத். வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டீச்சிங் பகவான் கொடுக்குறார். முதல் வந்து யார் இந்த பரமபதம் தத் தத் பதம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால், யார் மோக மானத்தினி மானத்தில் நிந்தியும் மோகத்தில் நிந்தியும் விடுவிக்கப்பட்டாங்களோ, நிர்மான நிர்மோக இங்கே ப்ளூரலாக நிர்மானாக நிர்மோகாக ப்ளூரல் எல்லோருக்கு ஒருவன் பதம் எடுத்து பார்க்குறோம். இதே ரெண்டாக பிரிச்சுட்டால் மொத்தம் ஆக்சுவலாக இது 6-point ப்ரோக்ராம் ஆகும், பரவாயில்ல அஞ்சுன்னு சொல்லிட்டோம் அப்படியே பார்க்குறோம். முதல் வந்து அபிமானம், மானம் அப்படின்னு சொன்னால் அபிமானம் அது எல்லா பாஷையில் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச பதம்தான் அபிமானம். என்ன அபிமானம், என்னை பற்றி எனக்கு இது நானும் சரீரமனே ஒரு அபிமானம், நானும் ஜீவானே ஒரு அபிமானம்,
சரீரம் நானன்னு சொல்லிட்டு இந்த இலோகத்தில் இகலோகத்தில் ரொம்ப அதுக்காக பாடுபடுறோம். நான் ஜீவனன்னு சொல்லிட்டேன் அடுத்த ஜென்மம் அடுத்த லோகம்னு அதுக்காக சில கவலைப்பட்டு சில பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ணுறோம். மொத்தத்தில் இப்படிப்பட்ட தேக அபிமானமோ ஜீவ அபிமானமோ இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் நிர்மானக. நிர்மானக அப்போது அது ஒரு அர்த்தம். அந்த அபிமானம் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது சன்மானம் வந்தால் ரொம்ப உற்சாகப்படி ரொம்ப பொங்கி போகிறோம். அப்புறம் ஏதாவது அவமானம் ஏற்பட்ட அதுக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறோம், கோச்சுக்கிறோம், கவலைப்படுறோம். ஸோ சன்மானம் அவமானம் இது எதுவுமே பார்க்காம என்ன எனக்கு சரியான அபிமானம் இல்லை, யாராவது என்ன சன்மானம் பண்ண என்ன அவமானம் பண்ண என்ன எனக்கு என்ன, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறவனும் இவனும் நிர்மானக. அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேறு விதமான அர்த்தம் பார்க்குறோம். மானம் அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட்னு அர்த்தம். மானம் காலமானம் தாபமானம் அப்படின்னா டெம்பரேச்சருடைய அளவு, அப்புறம் காலத்துடைய அளவு அப்படின்னு அர்த்தம் என்ன, தேச கால வஸ்துதக இந்த அளவு சொல்கிறது உண்டு இருக்குல்ல. தேசம் ஓகே அந்த நாடு அங்கே இருந்தது இவ்வளவு அதோடைய இது இடம் தேசதா இல்லை காலதா இந்த காலம் குறிப்பிட்ட ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் இந்த தேச கால வஸ்துக்கு சம்பந்தப்பட்ட மெஷர்மெண்ட்டு எடை நம்ம சரீரம் பற்றி இருக்கும்போது அதுக்கு பேர் தேக அபிமானம். நல்ல ஜாக்கிரதையாக கேட்கணும் இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். அபிமானம் அப்படின்னா என்ன, தேசத்தகா என்ன சொல்கிறோம், நான் வந்து இந்தியன் பாரதீயன் இல்லை நான் வந்து அமெரிக்கன் அப்படி இல்லை நான் தெலுங்குக்காரன் நான் தமிழ்காரன் அப்படின்னு ஒரு தேசத்துக்கு ரிலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட பல வகையான பிரிவுகள். தேசம் அங்கே தேசம்னு சொன்னால் ஜாதின்னு கூட சொல்லலாம், ஜாதி குலம் இப்படிப்பட்ட சில அந்த ஒரு டோட்டல் அந்த குரூப் அந்த தேசம் அந்த ஜாதி அந்த குலம் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதை பற்றி அபிமானப்படுறது வந்து இந்த சரீரம் வச்சுதான். நான் பிராமண ஜாதி ஏதோ ஒன்று இப்படி பல வகையான. ஸோ இந்த மாதிரி தேசம் இது இல்லாமல் இருக்கிறது, இது இல்லாமல் இது 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 வந்து ரிஃபர்ஸ் டு த பாடி ஒன்லி. ரெண்டாவது வந்து காலம், காலத்தக இந்த சரீரத்துக்கு ஒரு பிறகு இருக்கு, ஒரு பர்த்டே இருக்கு, அப்புறம் இந்த ஸோ அண்ட் ஸோ பீரியடில் நான் வந்து இது சாதித்தேன் அங்கே போனான் இது படித்தேன் அது படித்தேன்னு அந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். காலம் என்னது வந்து இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டு பார்த்தா ஒரு பிறந்த நாள் இருக்கு, ஆனால் உண்மையாக ஆத்மக்கு பிறப்பில்லை ஆத்மக்கு இறப்பும் இல்லை. அதனால் காலத்தக நானும் அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் ஓகே இல்லைன்னா நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணி காட்டுறேன் அப்புறம் அடுத்த வருஷம் பார் இப்படியெல்லாம் காலத்துக்கு ரொம்ப இந்த சரீரத்தை ரிலேட் பண்ணிகிட்டே சிந்திச்சுட்டு இருக்கிறவன் வந்து காலத்தக பந்தம் பட்டான், தேசத்தக பந்தப்பட்டான், அது இல்லாமல் இருக்கிறது. ஓகே அப்புறம் வஸ்துதக, வஸ்துதகன்னா இந்த சரீரத்துக்கு சில பிடிச்ச வஸ்துகள், வஸ்து வெளியிலும் இருக்கலாம் இல்லை சரீரமே அபிமானம்னு சொல்லும்போது சரீரத்தின் எடுத்துக்கிறோம். சரீரத்தின் எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது இந்த சரீரத்துக்கு ஒரு வெயிட்டு ஹைட்டு இதுதானே வஸ்து. அப்புறம் இதோட ஃபிகர் இது அழகாக இருக்குது, இது வந்து குரூப்பியாக இருக்குது, அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் இது வந்து அழகாக வெற்றுகிறதுக்காக ரொம்ப பாடுபடுறது சிரமப்படுறது இப்படி வஸ்துதக. ஸோ தேசதா வஸ்துதா காலதா இந்த சரீரத்து மேலே அபிமானம் இல்லாமல் இருக்கிறது பேரும் நிர்மானக.
முதல்ல சொன்னது வந்து எமோஷ்னலாக சொல்லிட்டோம். வெளியில் வெளியில் வந்து ஏதாவது நம்மளை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ண மாதிரி வந்தால் ரொம்ப எக்ஸைட் ஆகிறோம். நம்மளை ஏதாவது கை காட்டி குற்றம் சொல்கிறதாக இருந்தால் உடனே சோர்ந்து போகிறோம். இது ரெண்டு எதுமா இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் நிர்மானக மானம். அதனால தான் தமிழில் சொல்கிறோம், என்னை மானம் வாங்காதேன்னு. எல்லாருக்கும் முன்னாடி என்னை பற்றி இப்படி சொல்கிறேன்னு. என்ன என்னை பற்றினு என்ன, இந்த சரீரம் பற்றி தானே சொல்லுவான். ஆத்மா பற்றி யாரும் எதுவுமே சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு எந்த அட்ரிபியூட்ஸும் கிடையாது. ஒருவேளை சொல்கிறவன் அவனும் ஆத்மா தான். ஆத்மா ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த சரீரம் இன்னொரு சரீரத்துன்னு சொல்கிறது, அது நான் சத்தியமானு எடுத்துக்கிறேன். புரியுறதா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு மானம், என்னை மானம் போச்சு. என்ன அது மானம் போச்சு என்ன அர்த்தம்? மானம் என்னை மானம் வாங்குகிறான். இது பொதுவாக உபயோகப்படுத்துகிறான். இப்போ சிந்திக்கல் எல்லாமே இந்த அசாஸ்வதமான மித்தியான இந்த சரீரத்துக்கு சம்மந்தப்பட்டது பற்றி தானே அபிமானம் அபிமானம்னு பேசுகிறோம். மானம்னு அது இல்லாமல் இருக்கிறது. கிளியர்? ரெண்டாவது விஷயம் வந்து நிர்மோக மோகம். இந்த ஷரீர அபிமானம் ஏன் வந்தது? இல்லை ஷரீர அபிமானம்னால என்ன ப்ராப்ளம் ஏற்படுறது? என்ன ஷரீரபிமானம் இஸ் த காஸ் ஃபார் தி அஜ்ஞானம். இல்லை அஜ்ஞானம் இஸ் தி காஸ் ஃபார் திஸ் ஷரீர அபிமானம். எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த அபிமானம் இருக்கிற இருக்கிற அஜ்ஞானம் பலமாயிட்டே இருக்கும். அஜ்ஞானம் இருக்க இருக்கிற ஷரீர அபிமானம் பலமாயிட்டே இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன். இந்த அஜ்ஞானத்துக்கு பொதுவாக இன்னொரு பேர் என்ன கொடுக்கும் சாஸ்திரம்? அவித்யான்னு சொல்லும் இல்லையா. இதுக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தில் ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறார் பதஞ்சலி. என்னன்னா, அனித்ய அசுச்சி துக்க அனாத்மசு மூணு தான், அனித்ய அசுச்சி அப்புறம் துக்க அனாத்மசு நித்ய அசுச்சி சுக ஆத்மக்யாதி ஏவ அவித்யா. பார்த்தீங்களா? தமிழில் சொல்கிறப்போ அசாஸ்வதமான நித்தியம் ஆகாத ரொம்ப அசுத்தியோட, அசுத்தி என்ன, இந்த உடம்பு எல்லாம் எந்த வகையில் பார்த்தா கூட அழுக்கு வந்துட்டே இருக்குது. இது எவ்வளோ சுத்திப்படுத்த முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் அசுத்தாயிட்டே இருக்கும். அதனால் உள்ள அழுக்கு வெளியிலும் தேய்ச்சிட்டே இருந்தாலும் தோச்சிட்டே இருந்தால் கூட அழுக்கு. ஸோ அசுச்சி, இது எவ்வளோ நாளைக்கு அட்லீஸ்ட் இது வந்து மதிக்கிறோம் கௌரவிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம்னா அதில் அந்த சிவம் இருக்கிற வரைக்கும் தான். அதனால் அந்த சிவம் அதில் வந்து விட்டுட்டு விளங்கிச்சன்னா, கனெக்ஷன் விட்டு போச்சுன்னா இது சிவம் ஆகிறது. அதுக்கப்புறம் சிவத்தின் எவ்வளோ அசுச்சியாக பார்க்குறோம். வீட்டு உள்ளே வச்சுக்கிறாங்களா, வெளியில வைக்கிறான், ரொம்ப நாள் வச்சுக்கிறாங்களா, இல்லை இல்லை எவ்வளோ சீக்கிரமாக அனுப்ப முடியுமோ அவளை அனுப்பணும். அதனால் அனித்தியமானது அசுச்சியோடு இருக்கிற துக்கத்தினை கொடுத்துட்டே இருக்கும். துக்கத்தினை கொடுத்துட்டே இருக்கும். கவனித்து பார்த்தா தெரியும். ஒருவேளை சுகம் ஏதோ வந்துடுது கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட பக்கத்தில் துக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த இந்த அனாத்ம வஸ்து மேலே இது நித்தியம், இது சாஸ்வதம், இது ரொம்ப சுச்சியானது, இது வச்சு நிறைய நான் அதிசாதிக்கணும் இது சாதிக்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல மூத்திரங்களோட நெறிஞ்சிருக்கிற இந்த இரத்த மாம்ச கொடுப்பு சதை இது எல்லாத்தினால இருக்கிற இந்த அசுச்சியானது இது என்ன நினச்சிக்கிறான்? நித்தியம் நினச்சிக்கிறான். இது வந்து இதிலும் இது சுச்சியை நினச்சிக்கிறான். அப்புறம் சுகம், இதனால் எவ்வளோ சுகம் வரும் தெரியுமா? சுகம் அனுபவிக்கலாம், சுகம் அனுபவிக்கலாம்னு இந்த இதுதான் ஆத்மா, இதுதான் நான் அனு சொல்லி நினைக்கிறது எது இருக்கின்றனதோ
அதுதான் அவித்யா. எவ்வளோ அழகான டெஃபினேஷன் பாருங்கோ. அப்படின்னு என்ன, அசத்தியத்தின் சத்திய புத்தியோடு பார்க்குறதே. அதஸ்மின் சத் புத்தி, அசத்தினி சத்தன்னு நினச்சிக்கிறது, இதுதான் அவித்யா. ஸோ நிர்மானாக நிர்மோகாக எல்லாம் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, நம்ம நிறைய பேர் அது ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லோரும் அதனால புலுவரம். ரெண்டாவது விஷயம் வந்து ஜிதசங்க தோஷாக. ஓகே, யார் வந்து சங்கத்துடைய தோஷத்தில் வந்து விடுவிக்கப்பட்டாங்களோ, ஆர் ஜிதான ஜெயிச்சிட்டாங்களோ, சங்க தோஷமே எனக்கு இல்லை. பாருங்கோ, எங்கே பத்து பேருக்கு இப்போ அந்த வைரஸ் ஊரில் அங்கங்கே இருக்கன்னா அவளுடைய சங்கத்துக்குள்ளே போனால், சாங்கத்துக்குள்ளே போனால், க்ளோஸாக போனால் வரும், அதனால் தூரமாகிடன்றான், மூக்குக்கு மாஸ்க் வச்சுக்கோன்னா. இந்த மாதிரி சங்கத்தில் வந்து தோஷம் வரும், அதனால தான் ஜலதோஷம், சளி, இந்த கொரோனா எல்லாம் சங்கத்தினால் வருது. உதாரணத்துக்கு அப்படின்னா சங்கம் என்னன்னா, அது நல்லது கூட சங்கமாகட்டும், கெட்டது கூட சங்கமாகட்டும், எந்த சங்கமும் ஓகே. சங்கம்னா அட்டாச்மெண்ட் ஆக்சுவலி. அதனால தான் பார்த்தோம் 14வது அத்தியாயத்தில் குணத்திரயம் சொல்லும்போது சத்துவகுணம் கூட பந்தம் ஏற்படுத்தும் அர்ஜுனான்னு சொல்லியிருக்கார். ரஜோகுணம் தமோகுணம் மட்டும் இல்லை, சத்துவகுணம் கூட பந்தத்தினை ஏற்படுத்தும்னு சொன்னார். அதனால் ஜாகிரத்தையாக இந்த எது கூட சங்கம் இல்லை, ஏன்னா ஆத்ம நிஸ்ஸங்க. இந்த ஆத்மா நிஸ்ஸங்கம் நானு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெளியில் இருக்கிற சங்கம் பற்றி கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும். அது சரீரத்துக்கு வியாதி ரூபமானாலும் கண்டாமினேட்டட் டிசீஸன் மாதிரி வேறு பல பல பலதெல்லாம் சங்கத்தினால் தோஷம் ஏற்படும். இந்த சங்கத்தினால் வர தோஷத்தில் ஜெயிச்சு ஜாக்கிரத்தையாக ஒரு ஷீல்டு போட்டுக்கிட்டு, மாஸ்க் போட்டுக்கிட்டு, கவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபேஷியல் ஷீல்டு கூட போட்டுக்கிறாங்களே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு உள்ள அந்தர்கதமாக ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கிற சில வாசனைகள் வந்து அதுக்கு ஒரு அனுகூலமான பரிஸ்தி சுற்றி, அனுகூலமான ஒரு பரிஸ்தி வரும்போது அதெல்லாம் வந்து வியக்தமாகும். எந்த அனுகூல பரிஸ்தினால் நமக்குள்ளே இருக்கிற வாசனைகள் வியக்தமாகிறதோ அந்த சூழ்நிலை பரிஸ்திக்கு பேர் சங்கம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அதான் இந்த வைரஸ் கொரோனா எல்லோருக்கும் வருதில்லை, இவனுக்கு உள்ள இம்யூனிட்டி கம்மி இருக்கும்போது அங்கே போய் தாக்குதல் செய்கிறது. இம்யூனிட்டி இருக்கிறவனுக்கு வருதில்லை, பார்த்தீங்களா? அப்படின்னா உள்ள இம்யூனிட்டி அனே ஒரு சிச்சுவேஷன் இருந்தால், இங்கே நீ உள்ள நமக்குள்ளே இருக்கிற வாசனைகளுக்கு சூட்டபுளான வெளியில் சான்ஸ் கிடைச்சா அதெல்லாம் வியக்தமாகும். அதனால் இந்த சங்கம் அனேது வந்து முதல் இப்படி புரிஞ்சுக்கணும், சங்க ஏவ தோஷா சங்க தோஷா. சங்கரர் வந்து துசங்கம் சத்சங்கம்னு சொல்லலை, சங்கமேவ தோஷா. என்ன, ஆத்மா நிஸ்ஸங்கமான ஆத்மனை தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் நல்லது கெட்டதுன்னு பேசுவானே. ஆனால் முதல்ல தேவைதான் நல்லது கூட சங்கம் வச்சுக்கோன்னு சொல்கிறது. இதான் நாரத பக்தி சூத்திரத்தில் படித்தோம், துஸ்ஸங்கா சர்வதா ஏவ தியாஜ்யா, துஸ்ஸங்கத்தினு சர்வதா தியஜிக்கணும், உற்றுடணும், தூரமாக இருக்கணும் அன்னார் இல்லையா. இப்போ அதனால தான் இந்த மாதிரி பாடிக்கு டிசீஸ் வருமனு. இப்போ முக்கியமாக இந்த சங்கம் வந்து சரீரம் பற்றி மட்டும் இல்லை, பொல்யூஷன் கண்டாமினேஷன் இதெல்லாம் கூட அப்படி தானே சங்கம் வந்து, அதனால் அங்கேயும் ஜாக்கிரதை இருக்க வேண்டியது இருக்கு. ஆனால் முக்கியமாக இந்த சங்கம் அனே விஷயம் வந்து மனசுக்கு சேர்ந்தது, மனசுன்னு கடுத்தக்கூடிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். அப்புறம் பகவத்கீதையில் பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணர் அங்கே சொல்லியிருக்காரு 2வது அத்தியாயத்திலேயே, சங்காத் சஞ்சாயதே காமம் காமாத் குரோதோ விஜாயதே,
क्रोधाद् भवति सम्मोहः सन्मोहा स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशाद् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति यानी எட்டு படிகள் நம்ம அடிக்கடிக்கு ஞாபகப்படுத்துறோமா அழகாக சொல்லிட்டார் சங்கத்தினால தான் ஒரு மனிதனுக்கு வந்து கோபம் வரும் முதல்ல காமம் வரும் சங்காத் சஞ்சாயத்தை காமக அந்த காமம் நிறைவேறலைன்னானோ நிறைவேறலைன்னு கோபம் வரும் நிறைவேறிச்சு ஆனால் அது நம்மளை விட்டு போகிறதனோ இல்லைன்னு அது மேலே நம்ம கிரீடினஸ் வரும்போதும் லோபம் வந்து அப்போ கோபம் வரும் இப்படி தான் அந்த மனசினதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு பகவான் சொன்னார் அப்போது சத்சங்கமுடைய தேவைப்படுறது துசங்கத்தின் விடுறதுனது முதல் படியில் சாதகனுக்கு ஆத்தியாத்மிக சாதகனுக்கு ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் சத்து சங்கம்னா சத்வகுண சங்கம் அந்த விஷயங்களிலிருந்து கூட நானும் என்ன நானும் பந்திக்கப்படாமல் பார்த்துக்கணும் பந்திக்கப்படாமல் இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா பஜகோவிந்தத்தில் பகவான் சங்கரர் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லும்போது அதுக்கு அவர் வந்து சத் சங்கத்வே நிசங்கத்துவம் உனக்கு நிசங்கத்துவம் வரணும் நிசங்கத்துவம்னா சத் சங்கத்தில் இருக்கும் சத்து கூட சங்கம் வச்சுக்கிட்டா உனக்கு துசங்கம் விட்டு போகும் துசங்கம்னா அனாத்ம சங்கம் விட்டு போகும் அப்போது என்னாகும் அந்த நிசங்கத்துவம் வரும் நிசங்கத்துவே நிர்மோகத்துவம் வரும் டெல்யூஷன் இனிமேல் ஒன்று மோகப்படுத்துறதுக்கு இந்த அனாத்ம ஜகத்து அதுக்கு பலம் இல்லை உனக்கட்டி இம்யூனிட்டி வந்துச்சு இப்போ நிர்மோகத்தினால நிர்மோகத்துவே என்னாகும் நிச்சல தத்துவம் மனசு வந்து ரொம்ப நிச்சலமாக இருக்க சாந்தமாக இருக்க அந்த நிச்சல த மனசில் தான் தத்துவம் பிரகாசிக்கும் போதும் அந்த நிச்சல தத்துவே நால தான் ஜீவன் முக்தி ஒரு மனிதனுக்கு சாந்தி அப்படின்னா டெல்யூஷன் இல்லை அதனால் சோகமில்லை மோகமில்லை சோகமில்லை பயமில்லை மூணு போயிடும் அதனால் ஜிதசங்க தோஷாக இன்னொரு பாயிண்ட்டு பேசுகிறோம் துசங்கம்னு என்ன ஜெனரலி துசங்கத்தினை தூரமாக வச்சுக்கணும் அப்படின்னா எதெல்லாம் நம்மளை வந்து இந்த அனாத்மா ரிலேட்டிவ் வேர்ல்டில் பந்தப்படுற மாதிரி செய்கிறதோ இல்லை எதெல்லாம் நம்ம மனசினை டிஸ்டர்ப் பண்ணுறதோ நம்ம மனசுடைய சாந்தினே நம்ம லூஸ் ஆகிற மாதிரி பண்ணுறதோ அதெல்லாம் துசங்கம் நீங்கள் லிஸ்ட்டு நீங்களே பார்த்துக்கணும் ஏதாவதாகட்டும் அதனால் லௌகிக விஷயங்கள்னு ரொம்ப பேசிகிட்டே இருக்கிற நம்முடைய பந்துகள் நம்ம குடும்ப சபியர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அதனால தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் நம்முடைய ரிலேஷன்ஸ் இருக்கிற யாரு கூட அப்படிப்பட்ட துசங்கம் இருந்தால் கண்டிப்பாக நல்லவங்களை கூட துஷ்டர்களை மாறிடுவாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி ஆகிறதே சொல்லதுண்டு பொதுவாக நானுக்கு ஒரு பழக்கம் இல்லை மாஸ்டர் எனக்கு நான் ரொம்ப டிசிப்ளைண்டாக வளர்ந்து வந்தேன் ஆனால் இவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த மாதிரி சர்க்கிளுக்குள்ளே வந்து இப்படி ஆயிட்டேன் அதுதான் சொன்னோம் அவங்கனால மட்டும் இல்லை உனக்குள்ள அந்த டெண்டன்சிஸு ஆழமாக இருக்குது அந்த சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் வெக்தமாகிடுது அதனால் நீ வந்து ஜாக்கிரத்தை இருந்தே இது எல்லாத்தினை நீ எனக்கு இது பிரயோஜனமா இது எனக்கு உபயோகப்படுமா அப்படின்னு சிந்திக்கணும் நீ சிந்திக்காமல் விட்டுட்டு இப்படி அவங்கள நாள் ஆயிடுச்சான்னு சொன்னால் நீ வெளியே வரவே முடியாது அதனால் துசங்கம் ஸோ சங்க தோஷ வர்ஜிதாக மூணாவது இன்னும் முக்கியமான பாயிண்ட்டு அத்தியாத்ம நித்யா இப்போ இந்த நான் பேசுகிறது எல்லாமே கூட கர்மயோகத்தில் வருமா பக்தி யோகத்தில் வருமா எங்கே ஜாக்கிரதை இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் பட் அண்டர் த ஆல் தட் இந்த இன்னர் பாயிண்ட்ஸ் இது முக்கியம் அதனால் பகவானை விவரிக்கிறார் அத்தியாத்ம நித்யாக சரி நான் சத்சங்கம் யாருக்கிட்ட போல நல்லவங்கனா தான் இருக்கேன் நான்
அப்புறம் கர்மயோகம் நல்லா அதெல்லாம் இருக்கு. சரி, மொத்தத்தில் நான் நல்லவனு சொல்லிக்கிறதோ, நான் ஹெல்தி பர்சனன்னு சொல்லிக்கிறதோ, நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பர்சனன்னு சொல்லிக்கிறதோ, இது மட்டுமே பத்தாது. அதனால தான் தர்மமாக இருக்கிறது மட்டும் பத்தாது. தர்மத்தினால் அப்புறம் என்ன பண்ணணும்? தர்மம் வந்து பிரம்மம் தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படுறதான்னு பார்க்கணும் இல்லையோ. அப்போது அத்தியாத்ம நித்யாகன நித்தியம் ஆல்வேஸ்ன்னு அர்த்தம். அத்தியாத்ம சிந்தனையிலேயே இருக்கிறது. அது எப்படி சுவாமி முடியுமான்னா, முடியும். அப்படி முடிகிற மாதிரி பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற டியூட்டீஸு, என்னுடைய கடமை இல்லையா, தர்மம் இல்லையான்னு சில இதெல்லாம் பண்ணுறோமா, அது அப்படியே சொல்லிகிட்டே போனால் வாழ்க்கை முடிஞ்சிரும் தவிர வெளியே வரமாட்டோம். அதனால் மை இட் இஸ் மை டியூட்டி, மை தர்மம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அது நீ ஜாக்கிரதையாக எங்கே வரைக்கும் எனஃப் ஆஃப் இட் போதுமனு சொல்லி அங்கே நிறுத்திட்டு நம்ம வரணும். அப்படி அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று வந்து சுவாமிஜி சொல்கிற மாதிரி, இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கைன்னு சொன்னது வந்து இட் இஸ் நாட் ஏ பார்ட் டைம் ப்ரொஃபஷன் இல்லையா. அப்படி என்ன சொல்லுவார், இட் இஸ் எ 24/7 ப்ரீ ஆக்கியூபேஷன். அப்படின்னா அது எப்படி முடியும் சார்? பாருங்கள், அப்படின்னா எது பண்ணிட்டு இருந்தால் கூட காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் எதெல்லாம் பண்ணுறானோ எல்லா சமயத்துலேயும் பரமாத்மானை ஞாபகம் வச்சுக்கிட்டு பகவானே அது கூட சேர்த்துக்கோ, அது கூட சேர்த்துக்கிட்டு பகவானை ஞாபகம் வச்சுக்கிட்டு பண்ணும். காயிக கர்மாகட்டும், வாச்சிக கர்மாகட்டும், மானசிக கர்மாகட்டும், இது கொஞ்சம் நல்ல பிரயத்தனம் பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக சுலபமாக பண்ணுற விஷயம் இல்லை, சாதன பிரயத்தனம் பண்ணிதாகணும். அப்படின்னு சொன்னால் அப்புறம் சத்தியத்தினை இந்த பரமாத்மத்தினை இல்லை, அப்படி இல்லைன்னா என்னுடைய ஸ்வரூபத்தினை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையுடைய லட்சமணி. அந்த லட்சத்தை மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் அத்தியாத்ம நித்யாக. புரிஞ்சுதா? பரமாத்மானு சொல்லுங்கோ, சத்தியம்னு சொல்லுங்கோ, என்னுடைய ஸ்வரூபம் என்னானே நான் உணர்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சரீரத்துடைய இந்த வாழ்க்கையுடைய லட்சம் அனு சொல்லி அந்த லட்சத்தை மறக்காமல் இருக்கிறது பேரும் அத்தியாத்ம நித்யாக. இன்னும் கொஞ்சம் சுலபமாக சொல்லணும்னா, ரெகுலர் அனுஷ்டானம், என்னுடைய அனுஷ்டானம்னா த ரொட்டீன், த தைனந்தின ஜீவனம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்படி இருக்கணும். நான் முக்கியமாக ஒரு நாலு சொல்கிறேன். இந்த நாலுமே பண்ணிகிட்டே இருந்துக்கணும். அதுக்கு அடிப்படையே அதில் அநேக விஷயங்கள் இருக்கலாம். பேசிக்கலில் நாலு சொல்கிறேன். என்னன்னா, பிரதி தினமும் தெய்வ பூஜை. நிர்குண பிரம்ம உபாசனைக்கு வரவங்களுக்கு என்னானது அது வேறே மாதிரி. இப்போது காமனாக நிறைய பேருக்கு உபயோகப்படுற மாதிரி பேசிகிட்ருக்கேன். ரொம்ப வேதாந்தம் டீப் ஹையர் லெவலுக்கு வந்த சாதகர்களை பற்றி இல்லை, அந்த பஞ்சதசி லெவலுக்கு இல்லை, ஜென்ரலை. தெய்வ பூஜை எப்போ நான் இங்கே தெய்வ பூஜைன்னு சொல்லிட்டானோ ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பஞ்சமகாயஜங்களும் வரும். பித்ரு பூஜை வேண்டாமா, ருஷி பூஜை வேண்டாமா, விருக்ஷ பூஜை எல்லாம் வரும். பஞ்சமகாயஜங்களும் அதுக்கு அடிப்படையாக வரும். நான் ஒன்று சொல்லிட்டுருக்கேன், அதனால தான் சொன்னேன். ஒன்றுக்கு ஒன்றுக்கு உள்ள அநேக விஷயங்கள் இருக்கலாம். தெய்வ பூஜை, தேவ பூஜை, ஓகே. அது எந்த அளவில் யாருன்னு நீ என்ன பண்ணுற மொத்தத்தில் அது இருக்கணும். அதே மாதிரி தினந்தோறும் இந்த முக்கியமாக இப்படி சொல்லும்போது ரெண்டு வாட்டி அனைது கூட சொல்கிறேன், காலையிலும் சாயங்காலம். இல்லை சில பேர் மூணு வாட்டி பண்ணுற நல்லது, நாலு வாட்டி நல்லது, அஞ்சு கால பூஜை நல்லது தான். ஆனால் மினிமம் சொல்லிட்டால் காலையிலும் சாயங்காலம். ஏன்னா
ஒரு நாளையில் பார்த்தோம்னா பகல் ராத்திரி ரெண்டு இருக்குல்ல, அந்த பகல் ஆரம்பிக்கும் போதும் ராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும். சரி, ரெண்டாவது வந்து யோகாபியாசம். யோகாபியாசம் அனே வார்த்தைக்கு கீழே ஆல் செல்ஃப் டிசிப்ளின்ஸ், செல்ஃப் இம்போஸ்டு டிசிப்ளின்ஸ் வரும். லிட்டரலி யோகம் ஆசனங்களும் கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் பிராணாயமம் பண்ணுறது அதெல்லாம் அதுக்கு அடிப்படையாக வரும். அப்புறம் அந்த யோகாபியாசத்துலேயே இல்லை தெய்வ பூஜத்துலேயோ ஜபமும் வரும், தியானமும் வரும், அது எல்லாமே இருக்கணும். அதனால் கண்டிப்பாக சரீர அளவுலேயும் மனசோட அளவுலேயும் புத்தியோட அளவுலேயும் இந்த யோகாபியாசம் எதெல்லாம் நமக்கு சூட்டபுளாக நமக்கு தெரிஞ்சதோ கரெக்டாக அது பண்ணணும். ஆமாம், ஏன்னா சரீரம் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கணும். அது எவ்வளோ நம்ம சொன்னாலும் கேட்குமா 100%னு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு அது நம்ம வந்து இந்த யோகாபியாசத்தினால நம்ம அது பண்ணிகிட்டே இருக்கணும். அது எவ்வளோ நமக்கு சககரிக்கிறதோ அது வேறு விஷயம், ஆனால் நான் செய்கிறது அனேது ரொம்ப முக்கியம். இது அனுஷ்டானத்தில் தைனந்தின இதில் இருக்கணும். யோகாபியாசம் ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒரு காரணத்தை டக்குன்னு பண்ணிட்டேன்னு விட்டுட்டேன்னு, அப்புறம் எல்லாமே எல்லோரும் பண்ண முடியாது. எல்லோரும் எல்லா வயசுலேயும் எல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 30 வயசில் பண்ணதெல்லாம் கூட 50ல் பண்ண முடியாது, 50ல் பண்ணதெல்லாம் 60ல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் சாய்ஸ் இருக்கிறதுனால அது தேர்ந்தெடுக்கிறது. மொத்தத்தில் ஒரு இந்த டிசிப்ளின்டு லைஃப் ஸ்டைலுக்காக யோக அபியாசம்னாவே அதில் பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியும் நமக்கு. யம நியம ஆசன பிராணாயம பிரத்யாகார தாரண தியானம் எல்லாம் வருது. அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக சத்சங்கம் இருக்கணும் தினந்தோறும். அப்படி என்ன அர்த்தம்? ஸ்ரவணம் இருக்கணும், சாஸ்திர ஸ்ரவணம் இருக்கணும். நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்குறேன், நானே பாராயணம் பண்ணுறேன், அப்புறம் டிவி போட்டு அதில் நிறைய பக்தி சேனல்ஸ் வரும், அப்படி சொல்லலை. நீ உன்னுடைய ஆத்தியாத்மிக குருவன் நீ யாருன்னு நினைக்கிறியோ அவர்கிட்ட போய் இல்லை அவர்கள் பண்ணது அது கேட்கணும், காதால் கேட்கணும். ஏன்னா நமக்கு சப்த பிரமாணம் தான் கடைசியில் ஜானத்துக்கு மூலப்பிரமாணமாக இருக்கு, வேறு எதுவுமே பிரயோஜனப்படாது சப்த பிரமாணம். அதனால் அந்த சப்தம் எந்த இந்திரியத்தினால் கேட்குறோமோ அந்த காது ஆரோக்கியமாகவும் அது இருக்கும்போது அது உபயோகப்படுத்திக்கணும் இந்த விதமாக. அதனால் ஸ்ரவணத்தினி ஒரு நாளும் சுவாத்தியாய ந பிரமதி தவ்யம் சுவாத்தியாய பிரவச்ச நேச்ச தைத்திர உபநிஷத்தில் பார்த்தோம் இல்லையா. ஒருக்காகவும் சுவாத்தியாயமும் இதுதான், ஸ்ரவணம் தான். சுவாத்தியாயம்னா செல்ஃப் ஸ்டடி, நீக்கு ஒன்று நீ நீக்கு நீயே படிச்சுக்கிறே, நான் எனக்கு நானே படிச்சுக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. சுவாத்தியாயம்னா ஆத்ம வித்யா. ஆத்ம வித்தியனை வந்து நீ தான் ஆத்மா, ஆனால் உன்னை நீ படிச்சுக்க முடியாது குருவுடைய கைடன்ஸ் இல்லாமல், சாஸ்திரத்துடைய கைடன்ஸ் இல்லாமல். ஏன் இத்தனை ஜென்மங்களாக இத்தனை வருஷம் என்ன தான் படித்தோம், நான் என்ன சார், நான் இதோ இந்த பாடின்னு தான் படிச்சிருக்கோம். இப்போது நீ சரீரம் இல்லைன்னு படிக்கணும்னா அது யாராவது சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோமா? சொல்லி கொடுத்தே ஏற்றுக்கிறது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீயா படிச்சுக்கிட்டு நீ ஆத்மானு தெரிஞ்சுக்க முடியுமா? சரீரம் நான் இல்லைன்னு அந்த தாட்யம் அந்த நிஷ்டை வருமா? அதனால் ஸ்ரவணம். அடுத்தது வந்து ஸ்ரவணம் பண்ண விஷயத்தினை மனனம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மணி நேரம்தான் சத்சங்கம் குரு பேசினார் சொன்னாருன்னா அது மறுபடியும் சிந்தனை பண்ணிக்கணும். அப்போது அது சிந்தனை பண்ணுறதுக்கு டைம் நிறைய வேணும். சிரவணத்துக்கு கூட சிரவணம் இதெல்லாமே பாருங்கள், ரெண்டு ரெண்டு வாட்டி மேலே எப்படி தெய்வ பூஜை ரெண்டு வாட்டின்னு சொன்னானோ யோகாபியாசம்னா கூட ரெண்டு வாட்டி, ஸ்நானம்னா ரெண்டு வாட்டி, சாப்பிட்றது மட்டும் நிறைய வாட்டி பண்ணுறோம். அதனால் சிரவணம் கூட காலையிலோ சாயங்காலம். அப்போது இத்தனைத்துக்கு டைம் இருக்குமானா அந்த தான். இனிமே அந்த தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நீ விளங்கி டைம்னு சேவ் பண்ணிக்கணும் நீ, ஒரு விஷயம். அப்புறம்
எப்போ நீ ஸ்ரவணத்துக்கு ஜான யோகம் ஸ்ரவணம்ன முக்கியத்துவம் கொடுக்குறியோ அப்போது இந்த உன்னுடைய உபாசன யோகம் உனக்கு அவ்வளவு தேவையில்லை. நீ ஒருவேளை ஏதாவது அனுசரிச்சுட்டு இருந்தால் கூட அது குடும்பத்துக்காக கிரகஸ்தனாக இருக்கிற நீ டியூட்டிக்காக சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு வளர்கிற கிராண்ட் சில்ட்ரனுக்காக நேம் சேக்க கொஞ்சமாக பண்ணிக்கோ. அதில் ரொம்ப ஈடுபட்டு ஆயாசப்படக்கூடாது. இந்த விஷயத்தினை பஞ்சதேசியில் சொல்ல போகிறாரு அடுத்த வாரம் வகுப்பில். அதனால் உனக்கு ஞான யோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது புரிஞ்சுக்கணும் அந்த பாயிண்ட். அப்போ ஸ்ரவணம் மனநம் இந்த நாலு விடாமல் யார் செஞ்சிட்டே இருக்கிறானோ அது அவனுக்கு பேர் அவங்களுக்கு பேர் அத்தியாத்ம நித்யாக. புரிஞ்சுதா? சிந்திக்கணும். அடுத்தது நாலாவது பாயிண்ட் வந்து நிவிருத்த வினிவிருத்த காமாக. ஒரு ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வினிவிருத்த இதெல்லாம் புரிஞ்சிச்சுனாவே ஆத்தியாத்மிக சாதனை என்ன, நம்முடைய கோல் என்ன, நம்முடைய மார்க்கம் என்ன, அப்படி எல்லாம் புரியும். வினிவிருத்த காமாக வி அண்ட் நி அனி ரெண்டு வார்த்தை இதில் வந்துச்ச. காமாகன்னா ஃப்ரம் ஆல் த டிசைர்ஸ்ன்னு அர்த்தம். பார்க்குறோம் எப்படி ஆல் டிசைர்ஸ். முதல்ல வி அண்ட் நி அனு சொன்னாரா, அதுக்கு சங்கரர் என்ன எதிரார்னா விசேஷத விசேஷதன்னா ரொம்ப ஃப்ரம் எவ்ரி ஆங்கிள் விசேஷத. அப்புறம் வி அனே நி அனேது வந்து நிர்லேபனம் விசேஷத நிர்லேபன நிர்லேபனம்னா எந்த காமம் அது வந்து உனக்கு பந்தமாகறதோ கிரீடினஸ்னு உருவாக்குறதோ ஓகே லெஜிட்டிமேட் தார்மீகமான காமத்தின் எல்லாம் விட்டுட சொல்லலை. இப்போ பசிக்கிறது மூணு வாட்டி சாப்பிடணும் பரவாயில்லையே தப்பில்லை. அப்புறம் தாகமாகறது ஜலம் கொடுக்குறேன் தப்பில்லை. ஆனால் கோகோ கோலா தான் வேணும், அந்த ஜூஸ் தான் வேணும் அனேது இல்லையே. ஸோ அதனால் லேபனம்னா அழுக்கு எந்த டிசை இது சொல்கிறோம். லேபனம்னா அடிமை ஆகாமல் இருக்கிறது எந்த விஷயத்துக்கு எந்த வஸ்துவுக்கு எனி பொசிஷன் அண்ட் எனி ரிலேஷன் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அடிமையாக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நிர்வுத்த காமாக அப்படின்னா ரொம்ப டோட்டல்லி ஃப்ரம் எனி ஆஃப் த டிசைர்ஸ் ஓகே ஈஸ் நாட் அதுக்கு விக்டிம் ஆகலை. அந்த ஆசைகள் இன்னுமே மனசுன்னு டிஸ்டர்ப் பண்ணல. அப்புறம் அந்த ஆசை அப்புறம் லோபமாக மாறலை. அதனால் பொதுவாக என்ன சொல்லும் சாஸ்திரம்னா ஷரீர யாத்திரா பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ இந்த சரீரம் ஜீவிச்சிருக்கணும் அதுக்கு வேண்ட அளவுக்கு இது குளிர் காலத்தில் போத்துக்கோ ரட்சிச்சுக்கோ, வெயில் காலத்தில் இப்படி இருக்கும், மழை வருதுன்னா ஜாக்கிரதை வச்சுக்கோ. ஸோ ஃபுட் ஷெல்டர் அண்டு க்ளோத்து அது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதில் ஏதாவது ரொம்ப மனசு ஈடுபடுறது போகிறதுன்னு சொன்னால் ஓகே, ஏதோ சின்ன வயசில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் அனுப்புதலோ இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கப்புறமாவது குறைச்சிக்கிட்டோமா? நமக்கு என்னன்னா படிய டிசைர்ஸ் எல்லாம் போகும், புது புது டிசைர்ஸ் எல்லாம் வரும். இப்படி இந்த டிசைர் வந்து எண்ட்லெஸ்ஸாகவே நம்மளை உள்ளே உறுத்திட்டே இருக்கும், மனசனே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லை, மனசு கலுஷிதமாகும் செஞ்சலமாகும். அதனால தான் அந்த பொசிஸிங் நேச்சரு லோகம் எல்லாம் வரும். ஸோ வினிவிருத்த காமாக இதுக்கு சங்கரர் ஏதர்தன்னா யதய சந்நியாசினு ஏதுவார். எதிகள் சந்நியாசிகள் இப்போ பகவத்கீதை எதிகளுக்கு சந்நியாசிகளுக்கு மட்டும்தான். அவர் திருஷ்டியில் என்னென்னு நீ அந்த நிலைக்கு வரணும்ப்பா. நீ எல்லாத்தையும் உட்டி கொடுத்துட்டு நக்கர்மணான பிரஜைய தியாகேனைக்கே அமிர்தத்துவம் அனேது வரணும்னா நீ தியாகம் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கணும்.
ஊட்டி கொடுத்துட்டே வரணும். ஊட்டி கொடுத்துட்டு ஊட்டி கொடுத்து ஒரு நிலை வரணும். அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜுக்கு வரதுக்குள்ளே இனிமேல் எதுவுமே நோ மோர் எனி கைண்ட் ஆஃப் வர்ல்ட்லி டிசைர். ஓகே, மை ஆல் மை டிசைர் இஸ் ஓன்லி டு அட்டைன் தி மோக்ஷா, முக்தி. பகவான் தான் என்னுடைய டிசைர், ஆத்மா தான். அப்படி இருக்கணும். அதனால் அவர் வந்து யதயா சந்நியாசினு சொல்லுவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? பகவான் கிருஷ்ணர் கிரகஸ்தர் சொல்லி கொடுத்து கேட்குற அர்ஜுனன் கிரகஸ்தர், நம்ம எல்லோரும் கிரகஸ்தர்களும். பட் சந்நியாசி ஆந்தரிக சந்நியாசி பாவனை வரணும். அப்போ தான் அந்த பூர்ணமாக சாதனையில் ஆத்தியாத்மிக சிந்தனையில் ஈடுபட முடியும். பொதுவாக சாஸ்திரம் என்ன சொல்லும் இந்த டிசைர்ஸ் பற்றி? புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா. ஏஷனான்னா டிசைர் தான், ஆவகேஷன் அட்டாச்மெண்ட்டு. புத்திரன்னு சொன்னால் அந்த ஹோல் ஃபேமிலி அண்ட் சச் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ். ஓகே, க்ளோஸ், நியரர் ஆர் ஃபார். அப்புறம் வித்தேஷனா பணம், சம்பதா, பொசிஷன்ஸு அண்டு கேதரிங் த ஹூ மணி. ஸோ மச் வரி அபவுட் த பொசிஷிங், பொசிஸிங் த வெல்த், வித்தேஷனா. அதுக்கப்புறம் இல்லை, இதெல்லாம் இருந்துச்சு ஒரு லோகேஷனா. லோக்கத்தில் எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும், எல்லோரும் என்னை பாராட்டணும், எல்லாருக்கும் நான் நன்னவனை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிரயத்தனம். லோகேஷனா இந்த பவர் வேணும், அந்த பவர் வேணும், இப்படிப்பட்ட ஒரு ஆசை. இது எதுவுமே ரேசிங் அபவுட் ஆல் திஸ் த்ரீ, புத்திரேஷனா லோகேஷனா வித்தேஷனா, அதுக்கு பேர் வினிவிருத்த காமாக. அடுத்தது அஞ்சாவது விஷயம் கடைசியில் சொல்கிறாரு, த்வந்த்வைஹி விமுக்தாக. சுகதுக்க த்வந்த்வைஹி, சுகதுக்கம் அனே வார்த்தை கூட அங்கே இருக்க ஸ்லோகத்தில், சுகதுக்க சங்னைஹி த்வந்த்வைஹி விமுக்தாக. அப்படின்னா பகவான் பொதுவாக ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சுகம் துக்கம் அனேது த்வந்த்வங்கள், த பெயர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸ் ஆர் பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ன்னு சொல்கிறோமா, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ராகமும் துவேஷமும் ரெண்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளியில் ரெண்டு ரெண்டாக தான் இந்த உலகம் அண்ணாவே எல்லாம் ரெண்டு ரெண்டு பலதாக காணப்படும். ரெண்டு என்னென்னு மெயின்லி த டியூவாலிட்டி, துவைத்தத்தோடு பார்க்குறதுக்கு நெறிஞ்சிருக்கிறது தான் உலகம். ஆனால் சத்தியம் மூலம் தத் பதம், அது வந்து ஏக்கமாக இருக்கு, காரணம் ஏக்கமாக இருக்கு, காரியங்கள் அநேகமாக இருக்கு. அதனால் எல்லா துவந்தங்களும் நமக்கு வாழ்க்கையிலோ அனுபவப்படும் போதும் புலங்கள் மூலமாக, இந்திரியங்கள் மூலமாக, இப்படி அந்தந்த சமயத்தில் எப்பவுமே சமபாவத்தோடு இருந்து சமமாக பார்க்கறது, சமத்துவம் யோக உச்சதே. அதே இங்கே த்வந்த்வைஹி விநிர்முக்தாக சுகதுக்க சங்னேஹி. சுகதுக்கம் என்ன பேர்லன்னா பகல் ராத்திரி, மானம் அபிமானம், லாபம் நஷ்டம், இப்படியெல்லாம் பெயர்ஸ் பெயர்ஸாக அதை போ ரெண்டு ரெண்டு சேர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அது எல்லாத்துலேருந்து சமமாக பார்க்குற ஒரு நிலை, அது அப்படி தான் மாறிட்டே இருக்கும். பகல் வந்துச்சுன்னா அப்புறம் பாரும் ராத்திரி வரும், சரியா? நினவு வந்துச்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் கனவு வரும், கனவுக்கு அப்புறம் தூக்கம் வரும், தூக்கம் கனவு நினவு எல்லாம் மாறும். இப்படி இந்த விஷயங்கள் யாருக்குள்ளே இருக்கின்றனதோ அப்படிப்பட்ட அமூடாக, அடுத்த வார்த்தை பஞ்சு பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டோம், அமூடாக மோகம் இல்லாதவங்களும் டெல்யூடு ஆகாதவங்களும். ஓகே, முட்டாளித்தனம் இல்லை இவங்களுக்கு எல்லாம் இப்போது. ஏன்னா சாஸ்திரம் குரு முகமாக கேட்கறதுனால இந்த தெளிவு வந்துச்சு. அமூடாக மட்டும்தான் அப்படின்னா ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, மூடர்களுக்கு இது முடியாது, அதுவும் சொல்லுவார் அப்புறம். அமூடாக கச்சந்தி த
தத் அவ்யயம் பதம். எந்த பதம் அனி முதல் முதல்ல உபயோகப்படுத்திட்டாரோ அந்த பதத்தினே ஓகே பத்தியதே அனேன இது பதம். இங்கே பதம் அனு சொன்னால் ஒரு இடம் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். பதம் அனே வார்த்தை ஒரு வார்த்தைக்கு பேரே பதம். ஓகே அப்புறம் அஷ்டபதி பதமன்னால் அடி அளவுக்கு கூட பதம்னு சொல்லப்படுறது. அப்புறம் ஸோ இங்கே பதமன்னால் நல்ல ஒரு இடமனு கூட அர்த்தம் இருக்கு. இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும், கச்சந்தி அனு கூட எது எப்படி புரிஞ்சுக்கணும், எங்காவது போவாங்களா, நடந்து போவாங்களா, ஃப்ளைட்டில் போவாங்களா, அங்கே எங்கே போய் சேரணுமா, இல்லை. இந்த கம் அனே தாத்துக்கு இன்னொரு விதமாக உள்ள அர்த்தம் சொல்லுவாங்க. கச்சந்தி அன்னா ஜானம் அனு கூட அர்த்தம். அந்த அவதிப்பட்ட அந்த தன் ஸ்வரூபத்துடைய ஜானத்தினை அடையிறது. எந்த ஸ்வரூபம் அது, எப்படிப்பட்ட ஸ்வரூபம், என்ன அது, பிரம்மம். அவ்யயம், இந்த அவ்யயம் வார்த்தை கூட பகவான் முதல் ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்திட்டார். ஊர்த்வ மூலமத சாகம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம். பிராகு அவ்யயம், அவ்யயம்னு இன்டிஸ்ட்ரிக்டபிள், டிஸ்ட்ராய் பண்ண முடியாததுன்னு சொல்லிட்டோம், குறையாததுன்னு சொன்னோம், மாறாததுன்னு சொன்னோம். ஸோ அவ்யயம் பதம் அமூடாக. ஓகே இப்போ அமூடாக யாரும் மேலே சொன்ன அஞ்சு பாயிண்ட்ஸு சாதனைகள் செய்கிறவங்களை வந்து அமூடாக, இனிமேல் அவங்களுக்கு டெல்யூஷன் இல்லை. தே ஆர் வெரி வெரி அலர்ட் அண்ட் தே ஆர் த ரியல் உண்மையான ஆத்தியாத்மிக சாதர்கள். அப்படி அந்த விஷயம் அஞ்சியும் சொன்னதுக்கு பிறகு ஆறாவது ஸ்லோகத்திலும் அந்த பதம் அன்னைக்கு உபயோகப்படுத்திட்டார்கள். இப்போ அந்த பதம் அதோடைய விசேஷணம், அந்த பதம்னு என்ன தெரியுமா அப்படின்னு, அந்த பரமாத்மா தான் பதம், பரமாத்மா தான் பிரம்மம், அந்த பிரம்மமே தான் பரந்தாமம், பரம் தாமம். இப்போ அந்த தாமம் வார்த்தை கூட இங்கே வரும். அதை விவரிக்கிறதுக்காக அதோட அந்த பதமுடைய விசேஷணம் என்ன, அந்த சத்தியம் ஆறாவது ஸ்லோகம். ந தத் பாசயதே சூர்யஹ ந சசாங்கோ ந பாவகஹ யத் கத்வா ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. ரெண்டு ஸ்லோகங்களுக்குள்ள பதம் அனே வார்த்தை எது உபயோகப்படுத்திட்டாரோ அதே இங்கே வந்து தாமம் அனே உபயோகப்படுத்துகிறார். அந்த தாமம் அன்னா கூட தா அனே வார்த்தை கூட அந்த அர்த்தம் எது பிரகாஷஸ்வரூபமானதோ அதனால அது சார்தாம் பரந்தாமா. பகவானுக்கு ஒரு பேர் பரந்தாமா. ஓகே அந்த சிவதாமம் அப்படின்னா எங்கே பவித்திரமானது பிரகாஷஸ்வரூபமான ஒரு விசேஷமான அந்த பரமாத்மாவோ தெய்வமோ கோவில் இருந்து அதுக்கு தாமம் அன்றோம், அதனால தான் சார்தாம். ஸோ பதம் அனேது இங்கே தாமம். என்ன சொல்கிறாரு, எந்த தாமம் எந்த ஸ்வரூபத்துக்கு முன்னாடி எதுடைய எது ஸ்வயம் பிரகாசமாக ஸ்வரூப பிரகாஷஸ்வரூபமாக இருக்கின்றனதோ அப்படிப்பட்ட ஸ்வரூப பிரகாசமாக இருக்கிற ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிற அந்த பதம் அந்த தாமம் அது வந்து அது என்னுடையது தான்றார். ரெண்டாவது வரியில் வந்து அர்த்தம் எடுத்துட்ருக்கேன். மம தத் தாமம் பரமம் தத் பரமம் தாமம் மம, அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்ன்றார். இந்த என்னுடைய ஸ்வரூபமணி சொல்லும்போது அர்த்தம் கேட்குற எனக்கு கூட இன்டைரக்டாக என்ன சொல்கிறார் மகா வாக்கியம் மாதிரி, உன்னோட ஸ்வரூபம் அதே தான். இந்த இங்கிலீஷில் ஆறு சம்ஸ்கிருதத்தில் இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை, ஆனால் உபயோகப்படுத்துகிறோம். ஆச்சரியமாக இருக்கும் என்னன்னா, துவம் சம்ஸ்கிருதத்தில்
ఇల్ల ఇంగ్లీష్లో యూ, ఇల్ల తమిళ్లో నీ. இப்போ பாருங்கோ, எப்போ நீ இல்லை யூ அணி கேட்குறமோ, அந்த கேட்குறவனுக்கு என்னதான் புரியறது? நானுந்தான் புரியறது. நீங்கள் எங்கே உபயோகப்படுத்திட்டால் கூட அந்த யூ அணி சொன்னால் அவன் நானன்னு எடுத்துக்கிறானா இல்லை யூன்றானா சிந்திக்கணும். அப்படின்னா எங்கெங்கெல்ல யூ அனு சொன்னால் நமக்கு என்ன தோன்றது? நானன்னு சொல்கிறான்னு தெரியுது, நானன்னு சொல்கிறான்னு தெரியுது. அதனால தான் அந்த நான் அனேது தான் இருக்கு. அதுதான் உத்தம புருஷ சம்ஸ்கிருதம்ல, உத்தம புருஷ. ஓகே, அப்போ அந்த உத்தம புருஷ பரமாத்மா, அது இதான் இந்த அத்தியாயத்து பேர், புருஷோத்தம. அது வரும், அது வரும்போது இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போது என்ன சொல்கிறோம், அப்படிப்பட்ட அந்த தாமம் பரமம் பதம் என்னுடையது. என்னது? யத் கத்வா, எதி இங்கே கூட மறுபடியும் கத்வா, எதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டா, எதி பற்றி உணர்ந்தா, மறுபடியும் அவனுக்கு இந்த அஜ்ஞான சம்சாரம் அனே இந்த பிரமணம் இருக்காது, மோகம் இருக்காது. ந நிவர்த்தந்தேன்னா எத்கத்வா, எதி போய் சேர்ந்த தெரிஞ்சதுக்கப்புறம் ந நிவர்த்தந்தேன்னு அர்த்தம் என்ன? அவர் போயிட்டார், இனிமேல் திரும்பி வரமாட்டார். அப்படி என்ன, எங்கே போகிறா, எங்கே திரும்பி வரா? வரவு போக்கு இல்லாத பொது வழி, வரவு இல்லை போக்கு இல்லை. ஆத்மா பிரம்மத்தில் இந்த சரீரங்கள் வர்றது போகிறது, எத்தனையோ சரீரங்கள் அலைகள் மாதிரி ஜலத்தில் வருது. அலைக்கு ஏதாவது அஸ்தித்வம் இருக்கா? இல்லை, இருக்கிறது ஜலந்தான். அப்போ அலை மேலே காணப்படுறது, ஜலத்து மேலே காணப்படுற அந்த அலைகளை என்ன தோற்றத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் அஜ்ஞானம். இனிமேல் அந்த அஜ்ஞானம் இருக்காது, நான் ஜலமாக தான் பார்க்குறேனே, இதுதான் எத்கத்வா ந நிவர்த்தந்தே. இந்த ஸ்வயம் பிரகாஷம், பிரகாஷ ரூபமாக இருக்கிற என்னுடைய ஸ்வரூபம் நானும் இங்கே என்ன சொல்கிறாரு, மூணு விஷயங்கள் வந்து இந்த பிரகாஷத்தினை அதெல்லாம் பிரகாஷிக்க செய்யாது. பொதுவாக பிரகாஷம்னா வெளியில் பார்க்கும்போது சூரியன் தான் பிரபலமாக நமக்கு தெரிஞ்சது இல்லையா? அப்போது நத்தது அந்த பரம் தாமத்தினே என்னுடைய ஸ்வரூபத்தினே சூரிய ந பாசையதே, சூரியன் அவ்வளோ வெளிச்சமாக இருக்கிற லோக மொத்தத்தினை பிரகாஷிச்சுட்டு இருந்தால் கூட, பிரகாஷிக்க செய்யச்சிட்டு இருந்தால் கூட இந்த ஆத்மனை பிரகாஷிக்க செய்ய முடியாது சூரியனை. சரியா, இது ஒரு ஆதி தெய்வீக லெவலில் சொல்கிறார் பகவான், அது ஒரு அர்த்தம். ஆனால் இது வந்து சாதகனான நமக்கு ஆத்தியாத்மிக லெவலில் அப்ளை பண்ணும்போது என்னாகும் தெரியுமா? எந்த சூரியன் வெளியில் ஆதி தெய்வ சக்தியாக இருக்காரோ அதே வந்து இங்கே இண்டிவிஜுவலாக எனக்கிட்ட வரும்போது வெஷ்டில ஆத்தியாத்மிக ரூபத்தில் என்னை கண்ணுக்கு அதிஷ்டான தெய்வமாக இருக்கார். சரியா, அப்போது கண்ணு முக்கியமாக சூரியனை பார்க்குறதுக்கு, இல்லை சூரியனே முக்கியமாக சூரியனை பார்க்குறதுக்கு, ரெண்டும் முக்கியமானு தோணும். ஏன்னா வெளிச்சம் இல்லைன்னு சூரியன் தெரியாது. அதில் வெளிச்சம் இல்லாமல் சூரியன் எங்கே இருக்கான்? அதனால தான் அந்த ஏகஸ்லோகியில் சங்கரர் கேட்ட கேள்வி, இருட்டுன்னு எப்படி பார்க்குறேன்னு கேட்டார். இருட்டுன்னு கூட பார்க்குற அந்த பார்வை என்ன? அதே அது கண்ணுனால் வந்த பார்வை, கண்ணு மூடினாலும் இருட்டு தெரிகிறதே, அது மனசினால் தெரிஞ்சுக்கிறதா? இல்லை, அது என்னமோ தன்னை தானு தெரிஞ்சுக்கிறது. அது இருட்டானு இருட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது, வெளிச்சத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அது இருட்டத்துக்கு இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு அப்பாறப்பட்டது. சதசத் விலக்ஷணம்னு சொன்ன மாதிரி
அப்படிப்பட்ட அங்கே சூரியன் வந்து பிரகாசிக்க செய்ய முடியாது. ஏன்னா ஆத்தியாத்மிகந்தான் முக்கியம். இந்த ஆத்தியாத்மிகமான கண்ணுக்கு பின்னாடி இன்னும் ஆழமாக போய் சிந்திச்சா மனசு, மனசுக்கு பின்னாடி புத்தி, புத்திக்கு பின்னாடி சைத்தன்யம், சைத்தன்யத்துக்கு பின் பரமாத்மா ஆதாரம். அப்போ அந்த பிரகாசம் பற்றி இங்கே சொல்கிறோம். அதுக்கு சூரியனால் பிரகாசிக்க செய்ய முடியாது. அப்புறம் அதே மாதிரி தத் தாமம் சசாங்கா ந பாசயத்தே, சசாங்கா அப்பி நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். சந்திரனு கூட இந்த தாமத்தினை, இந்த பிரகாசத்தினை அவரோட பிரகாசத்தினால் பிரகாசிக்க செய்ய முடியாது. நான் இப்போ ஜென்ரல் மீனிங் சொல்லிகிட்டு இருக்கேன், இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணணும். சரியா? ஸோ அந்த ஆத்தியாத்மிக விஷயம் அப்புறம் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் சசாங்கா ஆல்சோ. மூணாவது வந்து ந பாவகா அபி தத் தாமம் ந பாசயதே. பாவகன்னா நெருப்பு, அக்னி கூட எது வெளிச்சம் சக்தி இருக்கின்றதோ, ஆனால் இந்த ஆத்ம வெளிச்சத்தினே தாமத்தினே அதே பிரகாசிக்க செய்ய முடியாது. இந்த மூணுத்துடைய அர்த்தம் என்ன? ஆதி தெய்வீக லெவலில் இப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம அடுத்த வகுப்பில் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். அதுக்கு வந்து நம்ம அப்போதான் சாதனைக்கு சாதகனை நல்லா உபயோகப்படும். ஆத்தியாத்மிக விஷயமாக அப்படின்னா நம்முடைய நம்மக்கிட்ட வரணும். நம்மக்கிட்ட வரும்போது தான் அது மூணுமே எங்கே அப்ளை ஆகி என்னதான் அதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அனேது நமக்கு நல்லா தெரியும். அது அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.